ஓம் சாந்தி. முரளி டேட் 29/9/2024. அவ்வியக்த முரளியின் ஆதாரத்தில் அனைத்து கஜானாக்களிலும் நிறைந்தவனாக ஆவதற்கு நினைவு பயிற்சி செய்வோம். ஓம் சாந்தி. நான் பாக்யசாலியான ஆத்மா. அனைத்து கஜானாக்களினுடைய எஜமானன் ஷிவ் பாபாவுடைய மிகவும் விசேஷமான குழந்தையாவேன். நான் அனைத்து கஜானாக்களிலும் நிறைந்த திருப்தியான மகிழ்ச்சியான ஆத்மா. இந்த அழிவற்ற கஜானாக்கள் இப்போதும் எனக்கு கிடைக்கின்றது மற்றும் எதிர்காலத்திலும் கூட பல பிறவிகளுக்கு கூடவே இருக்கும். ஞானத்தின் கஜானா மூலமாக நான் தாமரை மலருக்கு சமமாக அனுபவம் செய்கின்றேன். தமோ குணமான வாயுமண்டலத்தில் இருந்தாலும் கூட நான் விடுபட்டவன். கவலைகளிலிருந்து அசாந்தியிலிருந்து கெட்டவைகளிலிருந்து வீணான எண்ணங்களிலிருந்து விடுபட்டவன். நான் விடுபட்டும் பிரபுவிற்கு அன்பாகவும் இருக்கக்கூடிய ஆத்மா. யோகத்தின் கஜானா மூலமாக அனைத்து சக்திகளின் பிராப்திகளை அனுபவம் செய்கின்றேன். நான் மாஸ்டர் சர்வசக்திவான். அனைத்து சக்திகளிலும் நிறைந்த ஆத்மா. என்னுடைய அனைத்து குறைகளையும் நிறையாக்குகின்றேன்.
பாப் தாதாவின் விருப்பத்திற்கு இணங்க, லட்சியம் மற்றும் லட்சணத்தை சமமாக ஆக்கிக் கொண்டிருக்கின்றேன். முழு தேர்ச்சி அடைந்த ஆத்மா நான். தாரணையின் கஜானா மூலமாக அனைத்து குணங்களையும் சேமிப்பு செய்து கொண்டிருக்கின்றேன். அனைத்து குணங்களிலும் நிறைந்தவனாக இருக்கின்றேன். அனைவருக்கும் குணத்தை தானமாக கொடுத்துக் கொண்டிருக்கின்றேன். சேவையின் கஜானா மூலமாகவும் நான் நிறைந்தவன். நான் உள்ளபூர்வமாக மனம், வார்த்தை, செயலால் சேவை செய்கின்றேன். மேலும் அதனுடைய பலனாக ஆன்மீக குஷியையும் அனுபவம் செய்கின்றேன். நான் மகிழ்ச்சியினால் பூத்திருக்கின்ற ஆன்மீக ரோஜா மலர். குஷியினுடைய ஊஞ்சலில் ஊஞ்சல் ஆடிக்கொண்டிருக்கின்றேன். என்னுடைய குஷியினுடைய அதிர்வலைகள் நான் இருக்கும் சேவை நிலையத்திலும் என்னுடைய வீட்டிலும் சேவையில் என் கூட இருப்பவர்களிடமும் நான் எந்த ஆத்மாக்களுக்கெல்லாம் சேவை செய்கின்றேனோ அவர்களுக்கும் வாயுமண்டலத்திலும் நிரந்தரமாக இருக்கின்றது. நான் சம்பந்தம் தொடர்பிலும் கூட
மிகவும் குஷியை அனுபவம் செய்கின்றேன். நான் உலகை ராஜ்யம் செய்யக்கூடிய ஆத்மா. பல பேருடைய சம்பந்தம் தொடர்பில் வந்து கொண்டிருந்தாலும் அனைவரிடமிருந்தும் அன்பையும் ஆசீர்வாதத்தையும் அனுபவம் செய்கின்றேன். தாய் தந்தையின் ஆசீர்வாதத்தின் கூட கூடவே அனைத்து சம்பந்தம் தொடர்பில் இருக்கும் ஆத்மாக்களிடமிருந்தும் கூட ஆசீர்வாதங்களை அடைந்து கொண்டிருக்கின்றேன். ஆசீர்வாதங்களை அடைந்து இரட்டை ஒளியாக லேசாக இலகுவான ஸ்தித்தியில் இருக்கின்றேன். என்னுடைய அன்பான பாப் தாதாவின் சுபமான விருப்பத்திற்கு அடிப்படையில் நான் எப்போதும் புருஷார்த்தத்தில் முன்னேறி செல்வதற்காக லட்சியம் மற்றும் லட்சணத்தில் சமமாக ஆவதற்காக கவனம் வைக்கின்றேன். நான் எப்போதும் ஆத்ம உணர்வில் மற்றும் சுய மரியாதையில் இருப்பதற்கான முயற்சி செய்கின்றேன். எப்பொழுதெல்லாம் நான் என்ற வார்த்தையை பயன்படுத்துகின்றேனோ அப்போதெல்லாம் என்னுடைய நிராகாரி ஸ்துதியை நினைவு செய்கின்றேன். அதனால் நான் சகஜமாகவே நிரஹங்காரி நிர்விகாரி நிலையை அடைந்து விடுகின்றேன். நான் அனைத்து பிராப்திகளிலும் நிறைந்த குஷியான மலர்ந்த முகத்துடன் இருக்கக்கூடிய ஆத்மா பாக்யசாலி
பாபாவுடைய அன்பில் மூழ்கி விடுகின்றேன். ஓம் சாந்தி, ஓம் சாந்தி.